ஹாப்பி மார்னிங் சில்ட்ரன்ஸ் இன்றைக்கு நம்மளுடைய வகுப்பில் நம்ம ஆப்ரஹாமுடைய வீட்டுக்கு வந்திருந்த விருந்தினர்கள் ஆப்ரஹாமுக்கு சொன்ன ஒரு ஷாக்கிங் நியூஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சரி அந்த ஷாக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா இந்த தேவதூதர்கள் அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி சோதம் கொமர பட்டணத்துக்கு நேராக போக ஆரம்பித்தாங்க வழக்கம் போலவே ஆப்ரஹாம் அவங்கள வழி அனுப்புறதுக்காக அவங்க கூடவே நடந்து போனாரு அப்பதான் கர்த்தருடைய தூதன் ஆப்ரஹாம் கிட்ட இந்த ஷாக்கிங் நியூஸ சொன்னாரு அது என்னன்னா சோதம் கோமரோ மக்களுடைய பாவம் ரொம்ப அதிகமா பெருகிடுச்சு அதனால அந்த பட்டணத்துக்கு கடவுளுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கு அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்காக கடவுள் இறங்கி வந்திருக்கிறாரு அப்படின்ற நியூஸ சொன்னாங்க இதை கேட்ட ஆப்ரஹாமுக்கு உடனே அந்த பட்டணத்தில் இருந்த லோத்துடைய ஞாபகம்தான் வந்துச்சு அதனால ஆப்ரஹாம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே அந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்கும்போது துன்மார்க்கரோட சேர்த்து நீதிமானையும் அழிச்சிருவீங்களா ஒருவேளை அந்த பட்டணத்தில் ஐம்பது நீதிமான்கள் இருந்திருந்தா நீதிமான்களுக்காக அந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்காமல் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆண்டவரை வேண்டி கேட்டுக்கிட்டாரு அதுக்கு கத்தோடைய தூதன் ஐம்பது நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருந்தா அவங்களுக்காக அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு உடனே ஆப்ரஹாம் ஒருவேளை நாற்பத்தஞ்சு நீதிமான்கள் இருந்தா அவங்களுக்காக அந்த பட்டணத்தை அழிக்காம விடுவீங்களான்னு கேட்டாரு அப்போ ஆண்டவர் நாற்பத்தஞ்சு நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்காமல் விடுவேன்னு சொன்னாரு இப்படியே நாற்பது முப்பது இருபது பத்துன்னு ஆப்ரஹாம் ஆறு தடவை ஆண்டவர்கிட்ட லோத்துக்காக வேண்டி கேட்டுக்கிட்டே இருந்தாரு கடைசியா அந்த பட்டணத்துல பத்து நீதிமான்கள் கூட இல்லைன்னு ஆபிரகாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஆபரகால எதுவுமே கேட்க முடியல ஆப்ரஹாம் வீட்ல இருந்து கிளம்பி போன ரெண்டு தேவதூதர்களும் நேரா லோத்தோட வீட்டுக்கு போனாங்க ஆபரஹாம் போலவே லோத்துவும் தேவதூதர்களை வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு விருந்து செய்து உபசரிச்சாரு அப்போ அந்த தேவதூதர்கள் லோத்துக்கிட்ட இந்த பட்டணத்தை கடவுள் அழிக்க போகிறாரு இந்த மக்களுடைய பாவம் ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த அழிவில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக உடனடியாக இந்த ஊரை விட்டு கிளம்பி சீக்கிரமாக வெளியில் போயிடுங்கன்னு அவங்களுக்கு எச்சரிக்கை சொன்னாங்க உடனே லோத்து அவங்களுடைய மகளோட வீட்டுக்கு சென் போய் அவங்களையும் தன்னோடு கூட பட்டணத்தை விட்டு வெளியே கிளம்பி வரும்படியாக கூப்பிட்டாரு லோத்துவோட மருமகங்கள் லோத்து சொன்னதை நம்பாம அவரை கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்துல அவருடைய வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை பற்றி அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்ச உடனே லோத்தோட வீட்டுக்கு போய் அவங்கள வெளியில அனுப்புங்கன்னு லோத்துக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இத பார்த்த தேவதூதர்கள் லோத்தோட வீட்டு கதவை மூடி லோத்துவை வீட்டுக்குள்ள இழுத்து விட்டுட்டாங்க வெளியே இருந்த மக்களுக்கெல்லாம் கண்மயக்கம் உண்டாற மாதிரி செஞ்சிட்டாங்க உடனே அந்த மனுஷங்க பார்வை தெரியாமல் லோத்தோட வீட்டை விட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊரை கடவுள் வானத்திலிருந்து அக்கினியையும் கந்தகத்தையும் அனுப்பி அழிக்க போகிறாருன்ற விஷயத்த தேவதூதர்கள் லோத்துக்கிட்ட சொல்லி சீக்கிரமாக பட்டணத்தை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு அவசரப்படுத்தினார் ஆனால் இவங்க ரொம்ப லேட் பண்ணதால் கடவுளுடைய இறக்கம் லோத்து மேலே இருந்துச்சு தேவதூதர்கள் அவனோட ரெண்டு மகள்களையும் அவனுடைய மனைவியையும் லோத்துவையும் கையை பிடிச்சி ஊருக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுட்டாங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லி அனுப்பிச்சாங்க சீக்கிரமாக தப்பிச்சு மழை தேசத்துக்கு ஓடிப்போங்க பின்னி பின்னிட்டு எப்போவும் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் லோத்துடைய மனைவி இந்த எச்சரிக்கைக்கு கீழ்படியாமல் பின்னாடி திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறிட்டாங்க லோத்துவும் அவங்களோட ரெண்டு மகள்கள் மாத்திரம் கடவுளுடைய கிருபையால அந்த ஊருக்கு வந்த அழிவிலிருந்து இருந்து தப்பிச்சு பத்திரமா பாதுகாக்கப்பட்டாங்க உடனே லோத்து தேவதூதர்கள் உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர் மலைக்கு என்னால் ஓடி போக முடியாது தீங்கு என்னை தொடரும் நான் செத்து போயிடுவேன் அந்த சின்ன ஊருக்கு செல்றப்ப போறதுக்காக எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு லோத்து கேட்டபடியே தேவதூதர்கள் அந்த ஊருக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்து அந்த ஊர் அழிக்காமல் விட்டு வச்சாங்க சரி இன்றைக்கி பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்னன்னு ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாமா சோதம் குமாரோடைய மக்கள் பாவம் ரொம்ப கொடுமையாக இருந்ததால அந்த ஊருக்கு கடவுளுடைய நியாயத்தீர்ப்பு வந்துச்சு இன்றைக்கும் மக்கள் கடவுளை சார்ந்து கொள்ளாமல் பாவத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கடவுளுடைய நியாய தீர்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும் சோதம் குமாராவை வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி அழித்தது போல இந்த பூமி முழுவதும் கடவுளுடைய நியாயத்தீர்ப்புக்கு ஒரு ஒரு நாள் சந்திக்க வேண்டி இருக்குது சோதம் குமாராவ் பட்டணத்துக்கு வந்த அழிவிலிருந்து லோத்து கடவுளுடைய கிருபையால் பாதுகாக்கப்பட்டார் அதே போல் இன்றைக்கும் கடவுளுடைய கிருபையினால்தான் நாமளும் தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்தும் இருந்தும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சரி இந்த சோதம் குமார் ஊர் அழிக்க போகிறாங்கன்னு ஆபரகாமுக்கு தெரிஞ்ச உடனே ஆபரகாம் லோத்துக்காக கடவுள்கிட்ட பட்டணத்தை அழிக்காதபடி வேண்டி கேட்டுக்கிட்டாரு அதே போல் நாமளும் நம்முடைய நண்பர்கள் நம்மளுடைய திருச்சபையின் மக்களுக்கு மக்களுக்காகவும் நம்மளுடைய திருச்சபை மூலமாக செய்யப்படுகிற ஊழியங்கள் அதன் மூலமாக சந்திக்கப்படுகிற ஒரு ஒரு நபர்களுக்காகவும் அவர்கள் கடவுளுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தண்டனையிலிருந்து விலகி பாதுகாக்கப்படும்படியாக கடவுள்கிட்ட ஜெபிக்கணும் அப்புறமா இந்த லோத்தோட மனைவி கடவுளோடைய எச்சரிக்கைக்கு கீழ்ப்படியாம பின்னாடி திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறினாங்க அதே போல நாமும் கடவுளோட சேர்ந்து நடக்கிற வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி செல்வதில் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் பின்னாடி திரும்பி பார்க்கறதுல நம்மளுக்கு கவனம் செலுத்தக்கூடாது கடவுளுடைய கிருவையால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கடவுளே அறிஞ்சிருக்கிறோம் அதனால தொடர்ந்து அவரை அறிகிற அறிவிலே வளர்றவங்களா இருக்கணும் சரி இன்றைய நாளின் மனப்பாட வசனத்தை பார்க்கலாமா ஒன்று தீமுத்தியும் இரண்டு ஒன்று ஒன்று திமுத்தேயு இரண்டு ஒன்று நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் ஒன்று திமுத்தேயு இரண்டு ஒன்று சரி ஜபம் ஜெபிக்கலாம் அன்புள்ள பரம தகப்பனே கிருபை நாளே உம்மை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உண்மை அறிகிற அறிவில் வளர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆமேன் ஹாப்பி மார்னிங் சில்ட்ரன்ஸ் இன்றைக்கு நம்மளுடைய